மூணாவது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதற்கு காரணம் தமிழன்தான். பாராட்டி பேசிய ரிஷப்பண்ட். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான இந்தியாவின் மூணாவது T20 மேட்சில் நேற்று நடைபெற்றது. இந்த T20 போட்டியில் இந்திய அணியானது கண்டிப்பான முறையில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருந்தது. அதேபோல் நேற்றைய T20 போட்டியில் இந்திய அணி கடைசி நேரத்தில் ஒரு சர்ப்ரைஸ் வெற்றியை பெற்று தந்தது. அதே மாதிரி நேற்று இந்திய அணி வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணம் தினேஷ் கார்த்திக் தான். ஆமாங்க, ஒரு தமிழன் தான் அப்படின்னு கேப்டன் ரிஷப்பந்தே சொல்லியிருக்காரு. அதாவது நேற்றைய போட்டியை கேப்டன்சி பண்ணது நானே இல்லை, தினேஷ் கார்த்திக் தான் ஓப்பனாக அவர் சொல்லியிருக்காரு. அது எப்படி அப்படின்னா, நேற்று மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். முதல் மூணு ஓவரில் இந்தியாவோட பவுலர் ஸ்பீடாகவே பால் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் தினேஷ் கார்த்திக் இடையில ரிஷப்பந்தா கண்ணை காமிச்சார். அதாவது அவர் கேகேஆருக்கு எந்த பிளானை அப்ரோச் பண்ணுவாரோ அதே போல் இந்திய அணியையும் நேற்று அப்ரோச் பண்ணியிருக்காரு. அதாவது ஸ்பீட் பாலாக போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காக்காரங்களுக்கு பேட்ஸ்மேன் நல்ல ஈஸியாக ஆயிரும். அதுதான் நேற்று கடகடன்னு ரன்கள் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதனாலேயே தினேஷ் கார்த்திக் ரிஷப்பண்ட்டை சொல்லி ஸ்லோ பவுலர்ஸ் ஸ்பின் பவுலர்ஸை யூஸ் பண்ண சொல்லி கண்ணை காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம்தான் சவுத் ஆப்பிரிக்காவில் கடகடன்னு நமக்கு விக்கெட் எடுக்க முடிஞ்சது. இதே மாதிரி நேற்றைய போட்டியில் தினேஷ் கார்த்திக் ஹர்திக் பாண்டியாக்கிட்டேயும் ரிஷப் பண்டுக்கிட்டேயும் நிறைய கிங்ஸ் கொடுத்து கேப்டன்சியாக இருந்து வழிநடத்தியிருக்காரு. இதனாலேயே நேற்றைய போட்டியாளர்ந்து நம்ம வெற்றி பெற முடிஞ்சதுன்னு ரிஷப் பண்டு பேட்டியில் ஓப்பனாகவே தெரிவிச்சிருக்காரு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், மூணாவது T20 வெற்றி பெற்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.